ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏடிஎஃப்எம் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் ரிவ்யூ பண்ணுவோம் ஸோ எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா பேட்டல் ஷிப் இந்த படம் எந்த ஒரு சர்லீஸ்ஸான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வாங்க நம்ம அப்போ இந்த படத்தோட கதனைன்னு பார்ப்போம் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு நோட்ஸ் போடுறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சில் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது நம்ம பூமி மாதிரியே இன்னொரு கிரகம் இருக்கிறது உண்மைதான் அந்த கிரகத்தில் வந்து உயிரினங்கள் வாழ்தா இல்லையான்னு தெரில அதை பற்றி நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க அடுத்த சீன் ஹீரோ காமிக்கிறாங்க ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கடற்படையில் வேலை செஞ்சுட்ருக்காரு ஸோ ஒரு நாள் வேலை செஞ்சுட்ருக்கும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா விண்வெளியிலேருந்து ஒரு அஞ்சு விதமான ஆப்ஜெக்ட் வந்து பூமியை நோக்கி வந்துட்டுருக்கு ஸோ எல்லா சயின்டிஸ்ட்டும் பேசிகிட்டு இருக்காங்க இது என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் யாருக்குமே இது என்னன்னு தெரில ஸோ திடீர்னு அந்த அஞ்சு ஆப்ஜெக்ட்டுமே வந்து பூமியில் வந்து விழுகுது விழுந்தது எங்கேயும் பார்த்தீங்கன்னா கடலில் விழுந்திருக்கு ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்த கடலையுமே கவர் பண்ணுது அது எப்படி கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு வலையம் மாதிரி அமைச்சு அந்த மொத்த கடலையுமே கவர் பண்ணுது ஸோ வெளியிலேருந்து யாரும் அந்த பாதுகாப்பு வலையத்துக்குள்ளே வர முடியாது உள்ளேருந்து யாரும் அந்த பாதுகாப்பு வலையத்தை தாண்டி போக முடியாது அப்படி ஒரு ஷீல்டை வந்து உருவாக்கிடுது ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பல போர்க்கப்பல்கள்லாம் மாட்டியிருக்கு ஸோ அவங்கெல்லாம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா இந்த ஏலியன் டெக்னாலஜியை நாமளே அழிச்சிடலாம்டா நம்ம போர்க்கப்பலை ரெடி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்ம போர்க்கப்பலை ரெடி இருக்காங்க ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த ஏலியன் டெக்னாலஜியை பார்த்து தாக்குதல் நடத்துகிறாங்க இப்படி தாக்குதல் நடத்தும் போது பார்த்திங்கன்னா அந்த ஏலியன் டெக்னாலஜி மறு தாக்குதல் நடத்தும் போது மொத்த கப்பலையுமே அழிச்சிருது ஸோ ஒவ்வொரு கப்பலாக தாக்குதல் நடத்துது ஸோ ஒவ்வொரு கப்பலாக அந்த ஏலியன் டெக்னாலஜியும் அழிச்சிக்கிட்டே வருது ஸோ கடைசியாக அந்த ஷீல்டுக்குள்ளே இருக்கிற மொத்த கப்பலையுமே அழிச்சிடுது ஸோ இதுக்கப்புறம் அந்த ஷீல்டில் வந்து உயிர் பழச்ச மக்கள்லாம் வந்து ஒரு எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம எப்படி தான் அந்த ஏலியன் டெக்னாலஜியை வந்து தடுக்க போகிறோம்னு தெரியலையே நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை நம்ம என்ன தான் செஞ்சு அவங்கள தாக்க போகிறோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு யார் சொன்னால் நம்ம கிட்டே தான் பேட்டில் ஷிப்பே இருக்கே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான் அதுக்கு இன்னொருத்தர் வந்துட்டு சொல்கிறான் அது இப்போ வந்து வெறும் மியூசியமாக தான் இருக்குது அதுவும் இல்லாமல் அது வந்து ரொம்ப பழைய ஷிப்பு கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஷிப்பு அந்த ஷிப்பை வச்சு எப்படி இந்த ஏலியன் டெக்னாலஜியை வந்து நம்ம அழிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பான் அதுக்கப்புறந்துட்டு சொல்லுவான் சரி நம்ம கடைசியாக நம்மக்கிட்ட இது ஒன்று தான் இருக்குது ஸோ இந்த வழியை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலான்னு நான் சொல்கிறேன் ஆனால் நீ இருந்துட்டு வேண்டான்னு சொல்கிற முயற்சி பண்ணி பார்க்கறது பெஸ்ட்டாக இல்லை வேண்டான்னு சொல்லி ஒதுங்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி கேட்பான் சரி கடைசியாக ஒரே ஒரு டைம் முயற்சி பண்ணி பார்ப்போம் இந்தாமலாம் போனால் மயிர் கடைசியாக ஒரு டைம் முயற்சி பண்ணி பார்ப்போம் நம்மளாம் இல்லை அந்த ஏலியன்ஸான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த பேட்டில் ஷிப்பை வந்து ரெடி பண்ணி அந்த பேட்டில் ஷிப்பை கொண்டுட்டு அந்த ஏலியன் டெக்னாலஜி கூட சண்டைக்கு போகிறாங்க கடைசியில் இந்த சண்டையில் யார் ஜெயித்தாங்க தான் இந்த படத்தோட கதை இந்த படம் வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ எல்லோரும் மறக்காம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்